அன்புகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். விவிலியம் காட்டும் பேசும் கலை என்னும் தலைப்பில் இன்று பேச்சின் வலிமையை பற்றி மூன்று செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இறை வார்த்தை பேச்சு மிக வலிமையானது என்பதை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. நீதிமொழிகள் 18:21 நாம் வாசிக்கின்றோம். வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. எவ்வளவு வலிமையான ஒரு இறைமொழி பாருங்கள். வாழ்வதும் சாவதும் நாவாலே. ஆகவே நாம் நாவை நாம் கவனத்தோடு பயன்படுத்த வேண்டும். வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர் என்று இந்த இறைமொழி சொல்கிறது. எனவே வாழ்வா சாவா என்பதை ஒருவருடைய நாக்கு தீர்மானிக்கிறது என்பது மிக வலிமையான ஒரு செய்தி. அதுபோலவே நீதிமொழிகள் 18:20 இறைமொழி சொல்கிறது, ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார், தம் பேச்சின் விளைவையே அவர் துய்த்தாக வேண்டும். ஆகவே நாவினால் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்வோம். ஆகவே நல்ல சொற்களை நாம் விதைத்தால் நல்லவற்றை நாம் அறுவடை செய்வோம். தீயவற்றை இழிவானவற்றை நாம் விதைத்தால் இழிவானவற்றை தான் நாம் அறுவடை செய்வோம். எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இறைவாழ்த்து எடுத்துச் சொல்கிறது. நிறைவாக சீராக்கின் ஞான நூல் 5:13 இறைமொழி சொல்கிறது, பெருமையும் சிறுமையும் பேச்சினால் வரும், நாக்கே ஒருவருக்கு வீழ்ச்சி தரும். பெருமையும் சிறுமையும் பேச்சினால் வரும். ஆகவே ஒரு மனிதருடைய பெருமை அவருடைய பேசுகின்ற வாய்மொழியிலிருந்து வருகிறது, அவருடைய சிறுமையும் அதிலிருந்தே வருகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் பேசும்போது கவனமாக பேசுவோமாக. பெருமைக்குரியவற்றை இனியவற்றை நாம் பேசுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தார்கள்.